ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீரம் விவேகம் வேதாளம் இந்த மூணு படங்களை தொடர்ந்து சிறுத்தை சிவா நான்காவது படமாகவும் வந்து அஜித்தை வச்சு பண்ணுறாங்க. அந்த படம் தான் விஸ்வாசம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த படத்தை பற்றியும் அதில் யார் யார் ஆக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாமலே இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு விஷயமா வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எடிட்டர் வந்து ரூபன் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ விவேகம் படத்தில் பார்த்தீங்கன்னா டீசரும் ட்ரெய்லரும் வந்து சூப்பராக இருந்துச்சு. டீசரை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரூபனை பாராட்டினாங்க. அந்த ரூபனை வந்து விஸ்வாசம் படத்தில் வந்து எடிட்டராக போட்டாங்க அப்படின்னோடனே அஜித்தோட ரசிகர்களுக்குலாம் ரொம்ப ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்போ அடுத்து அதுக்கும் மேலே ஒரு விஷயத்த வந்து அவங்க இப்போ வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து விஸ்வாசம் படத்தில் யாரை ஜோடியாக நடிக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாராவை நடிக்க வைக்க போகிறாங்களாம். ஏகன் பில்லா ஆரம்பம் இந்த மூணு படங்களை தொடர்ந்து நயன்தாரா நான்காவது படமாக விஸ்வாசம் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாராவை போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சில வினாடிகள்லேயே பார்த்தீங்கன்னா ட்விட்டரோட மூமெண்ட்ஸில் முதல் பக்கத்தில் வந்து இந்த செய்தி தான் இருந்திருக்கு. இந்திய ட்விட்டர் ஐடியிலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஜோடியை பார்க்க ஆவலா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அஜித் நயன்தாரா ஜோடிக்கு இந்திய அளவில் வந்து பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஏகன் பில்லா ஆரம்பம் இந்த மூணு படங்கள்லையுமே வந்து இவங்களோட பேர் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த விஸ்வாசம் படத்துலையும் வந்து இவங்களோட பேர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பேர்த்தோட பேர் வந்து இந்த படத்தில் எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.